அடுத்த கமெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹவ் யூ பிக்ட் சோனட் ஓவர் வென்யூ, ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு, அண்ட் ஐஎம்டி மைலேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிருக்கோம், பட் இருந்தாலும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை சொல்லியாச்சு. என்னன்னா பேக் சீட் வந்து கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு வென்யூ கம்பேர் பண்றதோட சோனட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமா தான் இருக்கும். மூணு பேர் உட்கார்றது வந்து கொஞ்சம் தாராளமா தான் இருக்கும். வென்யூ கம்பேர் பண்றப்ப ரொம்ப தாராளமா இருக்காது. கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போறோம் அப்படின்னா மூணு பேர் கம்ஃபர்டபுளா போகலாம். ஆனால் வெனுவில் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. எதுனாலனா ரீசன் ஆல்ரெடி சொன்னது தான், பாக்ஸி ஷேப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அதே தான், அதுதான் ரீசனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெனு வந்து எனக்கு வந்து ஓவர் ப்ரைஸாக தெரிஞ்சுது. ஓவர் ப்ரைஸ் மீன்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ், இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்த்து சன்ரூஃபோட நீங்கள் வெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்டி வேரியன்ட் வந்து உங்களுக்கு 12.13 போகுது. ஆல்ரெடி சொன்ன அதே ரீசன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெனியூ வந்து நமக்கு டிசைனில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல மீன்ஸ் அதான் அந்த பாக்ஸ் ஷேப்னால எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து பிடிச்சது அது அது டிசைன் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெனியூ பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வெனியூ வந்து சூஸ் பண்ணலாம். வெனியூ சோனட் ரெண்டுமே ஒரே வெஹிக்கிள் தான். ஐஎம்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ரெண்டுத்துலையுமே அது ஓ சேம் மைலேஜ் தான். ஏன்னா ரெண்டுமே சேம் இன்ஜின். இன்ஜினில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. 1 லிட்டர் டர்போ அந்த ஜிடிஏ இன்ஜின் தான். ஸோ இன்ஜினில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஐஎம்டி சேம் அதே கியர் பாக்ஸ் தான், ரெண்டு இதுமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி தான் கொடுக்குவோம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி அதை பேசிட்டேன். ஸோ அந்த 18+ உங்களுக்கு வந்து கிடைக்கும். 90 போனீங்கன்னா 100 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 16, 14, 13 மேக்ஸிமம் 12 கீழெல்லாமே கிடைக்குது. அது வந்து நீங்கள் ரொம்ப லோ ஸ்பீடில் டிராஃபிக்கில் ஓட்டிங்கன்னா 8, 10 எல்லாமே தான் கிடைக்குது. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயும் சேம் தான். பட் எனக்கு வந்து பர்சனலாக சோனட் பிடிச்சதுனால நான் எடுத்தேன். இன்னொரு ரீசன் என்னன்னா வெனியூல வந்து எனக்கு கிலோமீட்டர் எவ்வளோ வாரண்டி சொன்னாங்கன்னு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இதில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாரண்டி இருக்குங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு அன்லிமிட்டெட் வாரண்டி கொடுக்குறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதனால தான் நான் வந்து சோனட் வந்து சூஸ் பண்ணேன். இதே மேக்னெட்லாம் போனீங்க, மேக்னெட் பலினோ கேட்டிருந்தாங்க போன இதில் கூட. பலினோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75-50,000 கிலோமீட்டர் மட்டும்தான் உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் வாரண்டியில் கிளைம் ஆகுது. இதே மேக்னெட்லேயே 50,000 கிலோமீட்டர் மட்டும் தான் வாரண்டி கொடுக்காங்க. எக்ஸ்டெண்டர் வாரண்டி போட்டாலுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 கொடுப்பாங்க. 75,000 தான் உங்களுக்கு வந்து வாரண்டியே கொடுக்குறாங்க. பட் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் தான் ஆகுது. 3 மந்த்ஸில் நான் வந்து 9,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் அந்த காலை. ஸோ இதேமாரி போச்சு அப்படின்னா உங்களுக்கு 75,000 1 லாக் கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 இயர்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ண முடியும். பட் இதே கியா சோனட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் ஓட்டலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, எந்த பயப்படாமல் நீங்கள் இது பண்ணலாம். அதுதான் மெயினான ரீசன் நான் வந்து சோனட்டுக்கு போனதுக்கு காரணம்.